வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே கோவையிலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய் வித்தியாசமான ஜோட முறைகளும் வித்தியாசமான பரிகார முறைகளும் சொல்லி கொண்டு வருகிறோம் எதுவும் என்னால் அல்ல என்னுடைய என்னை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய குருமார்கள் மூலமாகவும் என்னை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய இரையாற்றல் மூலமாகவே கிடைக்கப்பட்டது எதுவுமே எனக்கு சொந்தமானதல்ல பிரபஞ்சம் கொடுத்ததை என் குருமார்கள் எனக்கு கொடுக்கிறார்கள் அதை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் இப்போ நிறைய தோஷங்கள் நிறைய பரிகாரத்தை பற்றி பேசியாச்சு சந்திரனை பற்றி பரிகாரம் இதுவரை நான் சொன்னதில்லை ராகங்களிலேயே பரிகாரம் உண்டு சந்திரன் ஒரு ஜாதகத்தில் நீச்சம் சந்திரன் ராகுவோடு சேர்க்கை சந்திரன் வந்து ஒரு பாவியுடன் சேர்க்கை இவங்களுக்கு வந்து சந்திரன் தான் மனசு சந்திரன் தான் ஆள் மனசு சந்திரன் மனோகாரகன் சந்திரன் லக்கணத்தில் இருந்தாலே மனோகர் என்ற நட்பு உண்டு ஸோ இந்த சந்திரன் வந்து ஜாதகத்தில் ரொம்ப வீக்காக இருக்குது தசா தசாபுத்தி நடக்குது ஏழில் சந்திரன் இருக்குது திருமணம் நடக்கலை இல்லை பிரச்சனை சந்திரனால் வேறு வேறு பிரச்சனை சந்திரனுடைய புத்தி மோசமாக இருக்குது இவங்க மனக்குழப்பத்தில் மனக்குழப்பத்தில் இருக்கக்கூடிய இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அம்சத் வணி அம்சத் வணின்னு சொல்லக்கூடிய ராகம் இந்த இது வந்து நாதஸ்வரத்திலையே இருக்கக்கூடிய அம்சத் வணி அப்படின்னு சொல்லக்கூடிய ராகம் இந்த ராகம் கேட்பது சந்திரனுடைய தோஷத்தை போக்கும் நம்ம தமிழ் படத்தில் கூட பழைய படத்தில் எயிட்டிஸில் வந்த படத்தில் கூட நம்ம ஐயா இளையராஜா ஐயா இந்த அம்சத்வனி ராகத்தில் மியூசிக் போட்டிருக்காரு பயணங்கள் முடிவதில்லைங்கிற படத்தில் தோகை இளமையில் ஆடி வருகிறது வானில் மலை வருமோன்னு போட்டிருப்பார் அது அம்சத்வணி ராகம் ஸோ இந்த பாட்டு கூட கேட்கலாம் அது எல்லாமே அம்சத்வனி ராகம் இது மனதை இனிமைப்படுத்தக்கூடிய ராகம் மனதை மதியை சரி செய்யக்கூடிய ராகம் இது நாதஸ்வரத்துலேயும் நீங்கள் கேட்கலாம் ஸோ சந்திரன் ஜாதகத்தில் வீக்காக இருக்கக்கூடியவர்கள் சந்திரனுடன் மாந்தி இருக்கக்கூடியவர்கள் சந்திரனாலே சலனம் சந்திரன்தான் மனசு இவங்க இந்த அம்சத்வனி ராகம் கேட்க தோகை மகிழ் அவங்கள் வாழ்க்கையில் ஆடும் ஸோ மீண்டும் ஒரு ஆரோக்கியமான சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன்